ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் மொபைல் அண்டர் 15,000 ரூபீஸ் தான் பார்க்க போகிறோம். 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது அப்படின்றதான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் சொன்னால் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் இந்த மொபைல் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதனாலேயே நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நான் இருக்கிறதுல தி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மொபைல்ஸ் மட்டும்தாங்க எடுத்து வந்திருக்கேன். ஆனால் ஒரு சில கிரிட்டேரியாஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மொபைல் செலக்ட் பண்ணான். 15,000 ரூபா பட்ஜெட்டில் ஒன்லி 5G மொபைல் மட்டும்தான். அதே மாதிரி குறைந்த 6G RAM 128GB இன்டர்னல் மெமரியாவது இருக்கணும். நீங்கள் டிஸ்பிளே பக்கம் போயிட்டோன்னா ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆகுது இருக்கணும். 120 Hz இருந்தால் பெட்டர். நான் முடிஞ்சளவு 120 Hz தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேமரா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல கேமராவாக இருக்கணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் பேட்டரி, அதாவது ஒரு 30 வாட் மேலேயாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிற மொபைல் ஒரு சாம்சங்கோட மொபைல். நீங்கள் சாம்சங் அப்படின்னு சொன்னோன்னா 15,000 ரூபாய்க்கு கீழே அப்படின்னா எனக்கு உடனே ஞாபகம் வருது சாம்சங்கோட M34 தான். இந்த ப்ரைஸ்க்கு ஓகேடா, நல்ல மொபைல்டா அப்படின்னு வாங்கலாம். ஏன்னா 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க, வில கம்மியாகி 15,000 ரூபாய் கீழே வரைக்கும் வந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட F15 லான்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ இது வந்து உண்மையாக சொல்லணும்னா மொக்க மொபைல், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மனசே இல்லாத ஒரு மொபைல். என்னடா மொபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுவும் 15,000 ரூபாய்க்கு தான் இருக்குது. ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இல்லை, கேமரா நல்லா இல்லை, ப்ராசர் மட்டும் ஓரளவு ஓகேயா இருக்குது இந்த செக்மெண்ட்டில் சாம்சங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது. அதாவது 6GB 128GBயோட 15,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ரெக்கமெண்ட் பண்ண மனசு இல்லை அப்படின்னாலுமே இது மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை சாம்சங்கோட M34 வந்து இதே ப்ரைஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பெட்டராக இருந்தால் வாங்கிக்கோங்க. M34 தூக்கிட்டு தான் இப்போ F15 வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து M34 இப்போ சேல்லையே பார்க்க முடியறதில்லை, கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபோக்கஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் பேலன்ஸ்டு மொபைல் வேணும், எல்லாமே இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோவோட X6 Neo அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8GB 128GB வேரியன்ட் கரெக்டாக 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 15,000 ரூபாய்க்கு அவங்க தர விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 120Hz LCD 6.7 inches கிடையுது. கூடவே காமிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ப்ராசர் மீடியாடெக்கோட 6080 அப்படின்ற ப்ராசர், 100 MP மெயின் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இங்கே ஆம்லோட் டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கு இங்கே ப்ராசர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 108 MP கேமரா, கேமரா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமரா, அது போக ஒரு பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாமே கிடைச்சதுங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டு மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைலை நம்பி வாங்கலாம். அடுத்து தி பெஸ்ட் மொபைல், அதை தான் சொல்லணும்னு ஆசை, ஆனால் வந்து அதை லாஸ்ட்டு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலை பார்க்கலாம். ஸோ வேல்யூ ஃபார் மணி மொபைலில் ரெண்டு மொபைல் வருது, ரெண்டும் ஒரே மொபைல் தாங்க. ஐக்கோவோட ஐக்கோ Z9X, விவோவோட விவோ T3X அப்படின்ற ரெண்டு மொபைல். நீங்கள் Z9X எடுத்தீங்க அப்படின்னா லாபமாக இருக்கும், ஏன்னா T3X எடுத்தீங்கன்னா நஷ்டமாக இருக்கும். Z9X இப்போ 6GB 128GB 14,500 ரூபாய் கிடைக்குது. அமேசானில் கூப்பன் வேறு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூப்பன் வேறு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு 500 ரூபாய் கம்மியாகும், 14,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிங்க. இதுவே எனக்கு விவோ தான்டா முக்கியம், கம்பெனி தான் முக்கியம் நினச்சிங்கன்னா விவோ உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். ஸோ எது வேணுமோ பை பண்ணிக்கோங்க. இதில் ஐக்யூ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். இதனோட அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 6.72 inches IPS LCD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே கிடைக்குது. 50 MP 12 கேமரா செட்டப், 8 MP ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரி, 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசரோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 6080 அதை விடலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தி பெஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருக்க மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த மொபைலால் கொடுக்க முடியும், குறிப்பாக ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட. அப்போ எதுக்குடா இந்த மொபைலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணு நீங்கள் கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்த மொபைலில் டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது, அதனால தான் அதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்சி டிஸ்பிளே இருந்தாலும் ஓகே, ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, குறிப்பாக என்னோடய பட்ஜெட் ரொம்ப டைட்டாக 15,000 ரூபாய் வரைக்கும் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபர் யூஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்க முடியும். ஒரு ஒரு சூப்பரான டீலாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ யோசிச்சு வாங்கிக்கோங்க. அடுத்து சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேருக்காக சாஃப்ட்வேர் லவர்ஸே நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேருக்கு அந்த கிளீன் யுவை பிடிக்குது. ஸோ கிளீன் யுவை அப்படின்னாலே மோட்டரோலா தான். இப்போதைக்கு அவங்க மட்டும் தான் கிளீன் யுவையை க்ளீனாக கொடுத்துட்டு ஒன் சாம்சங் ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஓகேயான ஒரு நல்ல கிளீன் யுவை கிடைக்கிறது மோட்டரோலா தான். அப்டேட் சரியாக கொடுக்குறதில்ல, அதை மட்டும் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்படின்னாலுமே நல்லா தான் இருக்கு. மோட்டோட மோட்டோ G64 8GB 128GB சரியா 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல நம்மளால இப்ப பார்க்க முடியுது. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பார்க்கும் போதுமே தாறுமாறு பண்ணிருக்காங்க. இங்க 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள 6.5 இன்சஸ் எல்சி டிஸ்பிளே இருக்குது. 50MP கான மெயின் கேமரா வித் ஓஎஸ் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 16MP கான ஃப்ரண்ட் கேமரா, 6000mAh பேட்டரி, 30W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியா டெக்கோட 7025 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இங்க நான் முன்னாடி சொல்லிட்டேன் 8GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைச்சிருது. நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த அப்டேட்ஸ் தவிர, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தவிர எதுவுமே இல்லைங்க. ஒரு நல்ல மொபைல் அவ்வளோ டிஸ்பிளே இல்லை அப்படின்றது வேணா குறையா சொல்லலாம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கேமரா நம்ம பார்த்த லிஸ்ட்லயே ஒரு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமரா கிடைக்குது. ஒரு கிளீனான யூஐ கிடைக்குது. பேட்டரி ஒரு பெரிய பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. ஸோ ஓவராலா ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது வெல் ஆல்ரவுண்டர் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் சொன்ன அந்த தி பெஸ்ட் மொபைல் ஒன்றும் இல்லை, ரியல்மியோட ரியல்மி P1 தான். ரியல்மி P1 எடுத்தீங்கனாலும் சரி, அல்லது ரியல்மியோட ரியல்மி நேசோ 70 எடுத்தீங்கனாலும் சரி. நேசோ 70 எடுக்கிறீங்கன்னா இன்னும் விலை கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ளிப்கார்ட்ல அப்பப்போ கூப்பனை கொடுத்துருவாங்க. ஒரு 1000 ரூபா கூப்பனை யூஸ் பண்ணிட்டு 15,000 ரூபாய்க்கு டேரெக்டாக எட்டு போயிடலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்ல எடுக்கிறீங்கன்னா P1 எடுக்கணும். P1 கார்டை யூஸ் பண்ணி தான் 15,000 ரூபாய்க்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். ஏன்னா இதனோட 6GB 128GB இப்போ 16,000 ரூபாய் அப்படின்னு தான் அவைலபிளாக இருக்குது. 15,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன், வருவேன். நான் டெலகிராமில் ஷேர் பண்ணலாம். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், வேறு லெவலில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆமோலெட் டிஸ்பிளேயோட வருது. ஸோ 120Hz ஆமோலெட் டிஸ்பிளே, 6.67 இன்ச்சஸ் டிஸ்பிளேயோட ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 7050 அப்படின்ற ப்ராசர், 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50MP 12 கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமரா, கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேறு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுமே வந்து மேஜர் அப்டேட் 2 அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 வந்துருக்கு, 15-16 வர கிடைக்கும். அது மாதிரி செக்யூரிட்டி பேட்ச் 3 வருஷம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மொபைல் எடுத்தால் 3 வருஷம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இதை தி பெஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கான காரணம் டிஸ்பிளே, ஆம்புலர் டிஸ்பிளே கிடைச்சது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைச்சிருது, கேமரா நல்லாவே இருக்குங்க. இப்போ ரியல்மியோட கேமராஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கேமரா சூப்பராக இருக்குது, அப்டேட் நல்லா தரேன்னு சொல்லிட்டாங்க. பேட்டரி ஒரு நல்ல பேட்டரி இருக்குது, 45W வரைக்கும் பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்த லிஸ்ட்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் தான். ஆன் பேப்பரில் பார்க்கும்போது மற்றபடி ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. இப்போ மோட்டோவே இதுனா பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது. ஸோ மற்ற மொபைல் தரோ பர்ஃபார்மன்ஸ் தரது அப்படின்றதே நல்ல விஷயம் தானே. ஸோ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஸோ தி பெஸ்ட்டான மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல்மியோட ரியல்மி P1 போய்க்கோங்க. ஒருவேளை சாம்சங் போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், சாம்சங் போகிறீங்க அப்படின்னா வழியில்லாமல் தான் சாம்சங் சொல்லியிருக்கேன். அதில் டிஸ்பிளே இப்போ நல்லாலான்னு சொல்கிறாங்க, கேமரா ஒர்த்துன்னு சொல்கிறாங்க, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தாலும் சார்ஜரை தனியாக தான் வாங்கணும், எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா 2,500 ரூபா வருது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு சாம்சங் வாங்கிக்கோங்க. நான் வாங்க வேண்டாம்னு யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். சாம்சங்கை நல்ல மொபைல் தான், குறிப்பாக அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஸோ அதனாலே நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அது போக அந்த பிராண்ட் மேலே இருக்க நம்பிக்கை. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்தும் வேறுபடும், அதை நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்து பிறகு வாங்கிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டீங்க, என்ன லிஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த மொபைல்லாம் இருக்கும் ஒரு கண்ணை பட்டுச்சா படலையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் ஃப்ரீயாக இருக்குது, கமெண்டில் தட்டி விட்டு போங்க, நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ரிப்ளை பண்ணல நிறைய பேருக்கு வந்துருக்கீங்க, சீக்கிரமாக ரிப்ளை பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.